எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் ரேஷன் பச்சரிசியை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 கப் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், அதுமாதிரி வந்து காலையில் டிஃபனும் ரெடி பண்ணிடலாம், அதுமாதிரி மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வந்து நம்ம வந்து தொட்டுக்கிற சைடிஷும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசியில் வந்து கல் நல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா 3 அடை அலசிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசியை வந்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரு எடுத்துக்கங்க. பெரிய மிக்ஸி ஜாராக இருந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றாவே சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 டைம் போட்டுங்க. பெரிய மிக்ஸி ஜாருங்கிறதுனால நான் வந்து நான் எல்லாத்தையும் ஒரே டயத்தில் போட போகிறேன். இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வந்து 3 அடை வந்து சளிச்சு சளிச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கப்பு மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கிண்ணத்து வத்தல் ஊற்ற போகிறேன். இந்த வத்தல் நீங்கள் பொரிச்சிங்கன்னா வந்து கிண்ணம் மாதிரியே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, இதில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துங்க. ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் விஸ்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வித கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா அங்கங்கே நின்றுக்கும். நம்ம வந்து ஊற்றும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து டிபன் பாஸ் மூடி இருந்துச்சுன்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து வத்தல் வந்து ஒட்டாமல் வரும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு ஊற்றிங்க. மாவு ஊற்றி இந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி செஞ்சு விடுங்க. இப்போ இட்லி பானில் வச்சிடலாம். இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், டக்குன்னு வெந்துடும். இப்போ வெந்துட்டு கத்தியால் வந்து ஓரத்தெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு மூடியில் ஊற்றினதையும் எடுத்து விடலாம். அதுமாரி நீங்கள் வந்து கையால் எடுக்கிறது கூட அவ்வளோ ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வத்தலை வந்து நீங்கள் வந்து ஃபேனுக்கு கீழேயும் காய வைக்கலாம், இல்லாட்டி வெயிலையும் காய வைக்கலாம். நீங்கள் வந்து ஃபேனுக்கு கீழே காய வைக்கிறதா இருந்தால் 1-3 நாள் ஆகும், வெயிலில் காய வைக்கிறதா இருந்தால் 2 நாள்லேயே காஞ்சிரும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து வெயிலில் காய வைக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா வத்தலும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு.
இப்போ எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த வத்தல் பொரிச்சிங்கன்னா வந்து கிண்ண கிண்ண மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா வத்தலையும் பொரிச்சுக்கோங்க. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தொட்டுக்கவே தேவையில்லை. இப்போ இடியப்பம் புளிய போகிறோம். அதுக்கு ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இடியப்ப குழலில் போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இட்லி பானை தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இடியப்பம் புளிகிற தட்டில் தான் நான் வந்து புளிய போகிறேன். புளிகிறதுக்கு அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு புளிஞ்சிங்கன்னா இடியப்பம் புளிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்லை. இதே மாதிரி வந்து எல்லா இடியப்பத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் பிழிஞ்சு விட்டாச்சு. இதை வந்து இடியப்பம் வேக வைக்கிற ஸ்டாண்டில் வச்சிடலாம். இடியப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து அரை கப் வெல்லம் சேர்த்துங்க. அரை கப் தண்ணி. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை போதும். தேங்காய் பூ வந்து ஒரு கால் கப் சேர்த்துங்க. ஒரு ஏலக்காய். வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதை வந்து இருத்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து கொழுக்கடை பிடிச்சிடலாம். சின்ன உருண்டையாக உருட்டிங்க. இந்த கையால் அந்த மாதிரி அமர்த்தினீங்கன்னா கொழுக்கட்டை வடிவம் வந்துடும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சாயங்கால நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் வந்து எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். பிடி கொழுக்கட்டை. மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து வத்தல் வந்து ரெடி ஆயிருச்சு. காலை சாப்பாட்டுக்கு வந்து இடியப்பம் ரெடி ஆயிருச்சு. ரேஷன் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா விதவிதமாக செஞ்சுக்கலாம். கடலை போய் வாங்கணும்னு தேவை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.